ஸோ ஹாய் கைஸ் நான் உங்க நித்திலேருந்து அந்த பணி இன்னைக்கு டெஸ்னி எபிசோட்ஸ்லேருந்து ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறோம் இன்றைக்கு உண்டான பதிவு இந்த ஆன்மாக்களை பற்றியும் ஆன்ம உலகம் பற்றியும் நம்மளுடைய உலகம் பற்றியும் இந்த வாழ்க்கை பற்றியும் ஒரு புதிய புதிய ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது வேற்று உலகங்கள் உண்டு வேற்று உலகங்களில் உயிர்களும் உண்டு அவர்கள் மனித பிறப்பாக எடுத்து வருபவரும் உண்டு அப்படிங்கிறது இன்னைக்கு உண்டான பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஏன் வர்றாங்க எதுக்கு வர்றாங்கங்கிறதையும் பார்த்துடலாம் அப்படிப்பட்டவர்கள் இழந்து இறந்து மேல் உலகம் போகும்பொழுது என்ன ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாம் சரி ஸோ முந்தைய பதிவில் என்ன பார்த்துருந்தோம் இந்த உலகத்தில் வந்து சராசரியான ஒரு மனிதனாக வாழ்ந்து பெரிய குரூரமான புத்தியெல்லாம் கிடையாது தெரிஞ்சோ தெரியாமல் தவறு செய்கிறது உண்டு பெருவாரியான பாதிப்புகள்லாம் தன்கிட்ட வாங்கிட்டு ஏதோ அப்படி வாழ்க்கை ஓட்டுறாங்கன்னு ஓட்டக்கூடிய ஆட்கள் உண்டு இப்படிப்பட்டவர்கள் இறந்து உலகம் போகும்போது இது என்ன ஆகுது ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து அந்த ஆன்மாவில் வந்து ஒரு அந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிற நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது மேலே ஒரு போர்வையாட்டிருக்கும் ஸோ எந்த இடத்துல அந்த நெகட்டிவிட்டி இருக்கோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்கோ அதை வந்து நீக்கிட்டே அவங்களுக்கு அந்த பழைய மாதிரி அந்த பாசிட்டிவ் ஒரு போட அவங்கள வந்து அனுப்பிச்சி வைப்பாங்க பேட்ச் ஒர்க் ஸோ அதை பண்ணி அவங்கள அனுப்பிச்சி வைப்பாங்கன்னு போன பதிவில் இது எல்லாத்தையுமே பார்த்துருந்தோம் அந்த பதிவில் என்ன சொல்லியிருந்தேன்னா இது சராசரியான நன் மக்களுக்கு உண்டு இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா குரூரமான ஆட்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நீ எல்லாம் மனுஷ பிறப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிருகண்டா மிருகம் கூட வந்து ஒரு கட்டத்தில் பா பாரபட்சம் பார்த்துருவோம் நீ எல்லாம் எதுக்கு பிறந்த அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் இருப்பாங்க அவர்கள் தங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு பிறருக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவாங்க இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்கள்ல இவங்க என்ன ஆவாங்க இங்கிருந்து மேலே போகும் பொழுது சராசரியான மக்களுக்கு ஒரு செட்டப்னா இப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன நடக்கும் ஏன்னா அந்த வீடியோலே பார்த்துருந்தோம் இந்த கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி க்ரூரமான இருக்கிற ஆட்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த மாதிரி ஆட்கள் என்ன ஆவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறேன்னு பாருங்களேன் இவங்க எல்லாத்தையும் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா ஹைப்ரிட் சோல்ஸ் அப்படிங்கிறார் எல்லா மோசமான ஆன்மாக்களும் ஹைப்ரிட் சோல்ஸ் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லா மோசமான ஆன்மாக்களும் ஹைப்ரிட் சோல்ஸ் கிடையாது பட் மோசமானவங்களில் பெருவாரியாக இருக்கக்கூடியது அந்த ஹைப்ரிட் சோல்ஸ் அப்படிங்கிறது யார் அவங்க இந்த ஹைப்ரிட் சோல்ஸுங்கிறது யார் அப்படின்னு கேட்டால் வேற்று உலகங்களில் வாழ்ந்த ஒரு உயிர் அதாவது மனித உடலுக்கு இல்லாமல் வித்தியாசமான ஒரு உடல் அமைப்பு வித்தியாசமான ஒரு குணாதிசயங்கள் உலகம் போல் அவர்களுடைய உலகம் இருந்தாலும் அந்த உலகத்தினுடைய தன்மை வேற மாதிரி இருந்திருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை முறை வேற மாதிரி இருந்திருக்கும் ஸோ கம்ப்ளீட்டாக வேற ஒரு செட்டப்பில் இருந்தவங்க அவங்களுடைய ஆயுட்காலம் முழுசும் அந்த மாதிரி ஒரு உலகத்தில் வாழ்ந்தே பழகியவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த உலகத்தை விட்டுட்டு முதல் முறையாக பூமிக்கு வரும்பொழுது இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மைகளையும் மனிதர்களினுடைய அந்த ஒரு உணர்வு நிலையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியறதில்ல இதனால் என்ன ஆகுதுன்னா நல்லபடியாக வாழ்கிறவங்களும் இருக்காங்க சொற்பமான அளவு ரொம்ப மோசமான இடத்துக்கும் அவர்கள் போயிடுறாங்க காரணம் என்னென்னா அவர்களுடைய அந்த பழைய மனோநிலை இந்த இடத்திற்கு வரும்பொழுது அதை வந்து அந்த புத்தி இருந்துன்னு அந்த கெட்ட புத்தியை பூமி பூஸ்டப் பண்ணி விட்டுறது ஸோ ஒரு 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 வாயால் விவரிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் வந்து அந்த மோசமான ஒரு வாழ்க்கைக்கு போயிடுறாங்க சிவங்கள் எல்லாம் ஹைப்ரிட் சோல்ஸ் அப்படிங்கிறாங்க டாக்டர் அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்த பேஷன்ஸில் ஒரு கால் பங்கு ஆன பேஷன்ஸ் வந்து நான் வந்து வேற்று உலகங்களில் பிறந்திருக்கிறதாக குறிப்புகள் வந்து சொல்கிறது உண்டு இவங்க எல்லாருமே ஹைப்ரிட் சோல்ஸானால் கிடையாது இவர்களுடைய முதல் பிறப்பில் இருந்தே பூமியில் தான் இருந்திருப்பாங்க ஸோ பூமியில் தான் இருந்து அவங்க வந்து தற்காலிகமாக மேபி ஏதோ ஒரு விருப்பத்திற்காக வேறு ஒரு உலகங்களுக்கு ஒன்று ரெண்டு பிறவை போயிட்டு திருப்பி இங்கே பூமிக்கே வந்துடுவாங்க இவங்க ஹைப்ரிட் சோல்ஸ் கிடையாது முதல் பிறப்பிலிருந்தே வேறு உலகத்திலிருந்து முதல் முறையாக பூமிக்கு வர்றாங்க பாருங்கள் இவங்க தான் ஹைப்ரிட் சோல்ஸ் ஆரம்பத்திலிருந்தே பூமியில் இருந்தவங்க இந்த செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி பழகியிருப்பாங்க மனுஷனுடைய உடல்நிலை மனோநிலை எல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியும் பூமி எப்படி இருக்குன்னு தெரியும் ஸோ அவங்க வந்து இருந்து வாழ்ந்து பழகி இந்த பூமியை விட்டு சாமி நீயும் பொங்கச்சோருன்னு அதுக்கப்புறம் பிற பிறவா நிலை அடைஞ்சி மேலே போயிடுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஆனால் வேற்று உலகங்கள்லேயே அவர்கள் பல பிறப்புகள் எடுத்திருப்பாங்க அவங்க வந்து ஒரு முதிர்ந்த தான் ஏதோ புதிய ஆன்மா கிடையாது அவங்க முதிர்ந்த தான் வேறு உலகத்தில் பல பிறவைகள் எடுத்திருப்பாங்க இவங்க வந்து இங்கே வர்றாங்கல்ல இவங்களால தான் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது இப்போது இந்த வேற்று உலகங்களில் பிறந்தவர்கள் வந்து மனிதனை விட அறிவில் குன்றியவர்களாக இருப்பார்களா அப்படின்னு கேட்டால் நிறைய நேரங்களில் கிடையாது அதாவது மனிதனை விட நல்ல அறிவில் முதிர்ந்தவர்களும் மனிதர்களுடைய அறிவுக்கு ஒப்பானவர்களும் ஒரு சில நேரங்களில் மனித அறிவுக்கு குன்றியவர்களும் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் பூமிக்கு வருவது உண்டு நிறைய நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயங்கர அட்வான்ஸ்ட் அண்ட் டெக்னாலஜிஸ் அதாவது இன்டெகெலெக்டிக் ட்ராவல்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த யூனிவர்ஸ்லேருந்து இன்னொரு யூனிவர்ஸ் இருக்கெல்லாம் டிராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு திறன் வாய்ந்தவர்கள் ஸோ அண்ட் ஓல்டர் ரேஸ் அப்படிங்கிறாங்க ஸோ முதிர்ந்த ஒரு 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 இனம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் பூமிக்கு வராங்க ஏன்பா அதை விட்டுட்டு வரேன்னு கேட்டால் அவங்க சொல்கிற சிம்பிளான ஒரு ரீசன் ஒன்றாவர்களினுடைய உலகம் வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு நிலையாக இருக்குது இந்த சூப்பர்மேனில் வந்து அந்த கிரிப்டான் வெடிச்சிரு பார்த்திங்களா ப்ராக்டிக்கல் ஆனால் ப்ராக்டிக்கல் நோட் இந்த மாதிரியும் நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு சான்சஸ் ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவர்களுடைய உலகம் ரொம்ப அமைதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அந்த இடத்துல இருக்குது இதனால் அவர்களுடைய ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது வேகமாக நடக்கிறதில்ல அதனால் இன்னும் ஒரு ஒரு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் ஸோ அண்ட் டெவலப்டு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துக்கு நான் வந்தேன்னா அங்கே துன்பம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் இதனால என்னுடைய முன்னேற்றம் வேகமாக நடக்கும் அப்படிங்கிறதுக்காக பூமியை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அவர்கள் வருவார்களாம் ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால தான் அவர்கள் வேற்று உலகங்களை விட்டு இந்த இடத்திற்கு வருவது அப்படிங்கிறது உண்டு அப்படின்னு ஒரு சில நேரங்களில் பார்த்தோம்னா இவங்க பூமியில் தான் பிறந்தாங்களா இல்லை வேற்று உலகங்களில் பிறந்தாங்களா அப்படிங்கிறது ஒரு சில குழப்பங்கள் இருக்கும் காரணம் என்னென்னா ஒரு பேஷண்ட்டு டாக்டர் இது பண்ணும்பொழுது அவங்க வந்து ஒரு மிகுந்த அழகான ஒரு தீவு அதாவது வாயில் சொல்லி விவரிக்க முடியாத அளவுக்கு மிகுந்த அழகான ஒரு தீவில் வாழ்ந்ததாக ஒரு குறிப்பு சொல்கிறாங்க நம்மளுடைய பழைய அட்லாண்டிஸ் நகரம் அப்படிங்கிறதுல வந்து வாழ்ந்தது போலவே அதற்கு ஒப்பாக இருந்திருக்கும் ஆனால் உண்மையாலுமே தீவிரமான ஒரு ஆராய்ச்சிக்கு பின்னாடி போகும்பொழுது தான் தெரிஞ்சிருக்கு இதே போல் இருக்கக்கூடிய ஒரு செட்டப்பு வேற ஒரு இருந்து அவர்கள் பிறந்திருக்காங்க ஸோ பூமியில் ஒரு காலத்துக்கு முன்னாடி இந்த அட்லாண்டிஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு இவர் உண்மையாலுமே அட்லாண்டிஸில் தான் இருந்தாரான்னு கேட்டால் இல்லை பூமி போலவே இருக்கக்கூடிய அந்த அட்லாண்டிஸுக்கு ஒப்பான ஒரு கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் தான் அவர் பிறந்திருக்கார் ஸோ இது வந்து தொடர்ந்து நான் ஆராய்ச்சி பண்ணி நான் முதல்ல தெளிவாக இருக்கணும் ஸோ இவங்க உண்மையிலுமே ஹைப்ரிட் சொல்ஸா இல்லை பூமியில் தான் இருந்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஆண் மக்கள் பூமியில் தொடர்ந்து பிறப்பது உண்டு அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் ஒரு சைக்கிக் அபிலிட்டிஸ் அப்படிமாங்க இல்லையா ஸோ அடுத்தவங்க மனசில் இருக்கிறது படிச்சுருவாங்க அவர்களுடைய இந்த மனித உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட அந்த சக்திகள் அப்படிங்கிறது சராசரியாக இருக்கும் இந்த மாதிரி ஆட்கள் பூமியில் நிறைய பேர் உண்டு அப்படிங்கிறாங்க ஸோ அந்த முதிர்ந்த ஒரு இருந்து இங்கே வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் உண்டு மக்களுக்கு நிறைய நல்லது செய்யக்கூடியவர்களும் உண்டு இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் கூட தவறு செய்யக்கூடியவர்களும் அதிகமாக உண்டு நல்லதுன்னு ஒன்று வந்தால் கெட்டதுன்னு ஒன்று கூடவே வரும் இல்லைங்களா அப்படி ஒருத்தரும் உண்டு அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு கேஸ் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்க்கக்கூடியவர் வந்து ஒரு ஹீலர் என்னென்னா பூமியில் பிறந்தவர் தான் ஒரு லெவல் ஃபைவ் ஒரு அட்வான்ஸ்டு சோல் அவர் இவங்க வந்து அந்த ரெஸ்ட்ரேஷன் மாஸ்டர்ஸ்னு சொல்கிறேன் தெரியுங்களா ஸோ அந்த எப்பேற்பட்ட மோசமான ஒரு நிலையில் வந்து நம்மளுடைய அந்த ஆன்ம வளம் இருந்தாலும் அதை வந்து சரி செய்து கொடுக்கக்கூடியவர்கள் ஸோ அவங்கள வந்து ரெஸ்ட்ரேஷன் மாஸ்டர்ஸ்னு போன பதிவில் பார்த்துருணும் அந்த ரெஸ்ட்ரேஷன் மாஸ்டர் ஆகிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கும் இவர் வந்து அந்த லெவலில் ஒரு லெவல் டூ இருக்கக்கூடியவர் கொஞ்சம் பெரிய ஆள் தான் வச்சுங்க பெரிய இது கையை ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் இவர்கிட்ட அந்த ஃபாஸ்ட் லைஃப் ப்ரிக்கரேஷனுக்கு வர டாக்டர் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார் இப்போ டாக்டர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார் நீங்கள் வந்து இந்த மாதிரி பயங்கரமாக டேமேஜ் சோல்ஸோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய சோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தான் டீல் பண்ணுறீங்களே கொஞ்சம் அதை பற்றி எனக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது சி என்னுடைய கேட்டகரி அதாவது நான் வேலை செய்யக்கூடிய செக்ஷன் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவர் அந்த வார்த்தை ஈவல்னே பயன்படுத்துகிறார் அதாவது அந்த அந்த மோசங்கிறதுக்கே வந்து ஒரு இலக்கணமாக இவன் இவனை தான் என் இலக்கணமாக சொல்ல முடியும் அப்படிங்கிற அளவுக்கு மோசமான ஆன்மாக்கள் யார் இருக்காங்களோ அவங்கள தான் வந்து நாங்கள் டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் வந்து இந்த ஹைப்ரிட் சோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை தான் டீல் பண்ணுறீங்களாண்ணா ஆமாம் ஸோ என்னுடைய செக்ஷன் ரெஸ்ட்ரேஷன் செக்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ இந்த மாதிரி இந்த ஹைப்ரிட் சோல்ஸை டீல் பண்ணுறது தான் அவர் வந்து அட்ராசிட்டி சோல்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னோம் டாக்டர் சொல்கிறார் இன்னும் இப்படி ஒரு திருபிளான ஒரு இவ்வளோ ஒரு மோசமான ஒரு பேரில் வந்து அந்த ஆன்மாக்களை கூப்பிட்றீங்களே அப்படின்னு ஒன்று ஓ ஐம் சாரி உனக்கு ஏதாவது துன்பமாக இருக்கா அப்படியெல்லாம் துன்பெல்லாம் பட முடியாது ஏன்னா இந்த ஒரு மனித பிறப்பு எடுத்து அவர்கள் செஞ்ச ஒரு காரியம் இருக்கும் தெரியுமா இந்த மனிதனுக்கு வந்து ஏற்படுத்தி பிற உயிருக்கு ஏற்படுத்திய துன்பத்தை வந்து நீ கணக்கிட்டு பார்த்தேன்னா இந்த அட்ராசிட்டி சோல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எல்லாம் வந்து இது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்க அந்த அளவுக்கு மோசமான ஒரு வாழ்க்கை இந்த இடத்துல வாழ்ந்திருப்பாங்க ஸோ அப்படின்னு அவர் வந்து சொல்லும் பொழுது ஸோ சரி ஓகே என்ன மன்னிச்சிருங்க ஸோ அப்படி அதிகமாக சொல்ல ஆரம்பிங்கன்னு சொல்லும்போது டாக்டர் என்னென்னா சி ஆன்மாவை மட்டும் எடுத்துக்கூடாதுல்ல இந்த உடம்பும் அதுக்கு ஒரு காரணம் தானேன்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவர் வந்து இவர் இதெல்லாம் பேசாத இதெல்லாம் சும்மா சாக்கு இந்த உடம்பு வந்து உடம்புக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அதற்குன்னு மூளைக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அது வந்து சோல் ஓவர் போகிறோம் இதெல்லாம் சும்மா சாக்கு இதெல்லாம் பேசாத டப்புன்னு பே கட் பண்ணிட்டாரு டாக்டர் பேச பேசி முடிக்கிறதுக்குள்ளே உடம்பும் ஒரு காரணம் தானே டக்குன்னு வருது இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் எக்ஸ்கியூஸ் இதெல்லாம் வந்து ஒரு பேச்சாக பேசாத அப்படின்ட்டு டாக்டர் மன்னிப்பு கேட்டுவிட்டு சரி நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் சொல்லுங்கள் அப்படின்னோட நான் வந்து இந்த மாதிரி அந்த ஆன்மாவை வந்து பழைய நிலமை ஆக்கிறதுல ஒரு செகண்ட் ஸ்டேஜ் நான் இன்னும் ட்ரெயினியை தாண்டி ஒரு ஒரு இன்டர்மீடியேட் ஸ்டேஜில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாரிங்க இன்டர்மீடியேட் ஸ்டேஜில் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் ஸோ நாங்கள் இது பண்ணுறோம் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆன்மா வந்து உடல் விட்டுட்டு மேலே வரும்பொழுது அவங்களுடைய அந்த சோல் கைடை பார்ப்பாங்க அவங்களுக்குன்னு உண்டான ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டை பார்ப்பாங்க ஆனால் இந்த ரெண்டு பேர் மீட்டிங் வந்து ரொம்ப நேரத்துக்கு நடக்காது ஒரு அமைதியான ஒரு மனோநிலை அவர்களுக்கு கிடைக்கும் அவங்ககிட்ட இருந்து ஒரு எனர்ஜி இவங்களுக்கு கிடைக்கும் பட் இந்த மீட்டிங் வந்து ரொம்ப நேரம் நடக்காது இம்மிடியட்டாக அவங்க வந்து நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுவாங்க அப்போ ஏன் வந்து உடனே கூப்பிட்டு வரீங்க அங்கே கொஞ்சம் நேரம் அவர்களை இருக்க வைக்கலாம்ல அப்படிங்கும்பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆஹ் இவங்க செஞ்ச தப்பு இருக்குல்ல இந்த தப்பும் அவர்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குற்ற எதுவும் இருக்கும் பார்த்திங்களா அது இவர்கள் கூட இருந்து அந்த ஒரு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வாங்கும் பொழுது இது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க இதெல்லாம் அந்த ஜாலியை அனுபவிக்கி போயிருவாங்க அப்படியெல்லாம் ஓட முடியாது ஏன்னா அவன் பண்ணின வேலை அது ஸோ அதை வந்து அவன் ஃபஸ்ட்டு ரிஸ்டோர் பண்ணிக்கணும் இந்த ரிஸ்டோர் பண்ணாமல் திருப்பி அவர்களுடைய அந்த இடத்துக்குள்ளே போனால் அப்படின்னு சொன்னால் இவனுடைய நெகட்டிவிட்டி எந்த விதமான கலங்கமும் இல்லாதவர்களை வந்து கண்டிப்பாக பாதிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் எங்களை வந்து இந்த அவங்களையும் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுவான் டாக்டர் சொல்கிறது என்னங்க ஏதோ தொழில்நோயாளிகளை வந்து தனிப்பட்டு ஒரு அறையில் அடைச்சி வைக்கிற மாதிரி இருக்குது ஆமாம் அப்படி சொல்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது அப்படிங்கிறார் அது அதற்கு ஒப்புதான் அவர்கள் எல்லாத்தையும் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வர்றது ஸோ எல்லா தவறு செய்யக்கூடிய ஆன்மங்களுமே வந்து இந்த ஹைப்ரிட் சோல்ஸ் தான் வருவாங்களான்னா ஏ அப்படியெல்லாம் இல்லைப்பா நார்மலாக மனுஷனும் இந்த மாதிரி தவறு செய்பவனு உண்டு அவர்களும் வருவாங்க ஆனால் என்னுடைய கேட்டகரி என்னுடைய செக்ஷன் இந்த மாதிரி வேற்று கிரகங்கள்லேருந்து இந்த பிறந்த இங்கே வரக்கூடியவர்களை கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான் இப்போ டாக்டர் கேட்குறாரு உலகத்தில் வந்து இந்த மாஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ இந்த ஆன்மா இங்கே போகணும் இது பண்ணணும் அது இதுன்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் பயங்கர அட்வான்ஸ்டான ஒரு லெவலில் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் யாரை எங்கே அனுப்பணும் என்ன பண்ணணும் எல்லாமே தெரியும் அப்படிங்கும்பொழுது மாதிரி ஆன்மாக்கள் எல்லாம் வந்து ஏன் பூமிக்கு அனுப்பணும் ஸோ இது மாதிரி துன்பங்கள்லாம் நிறைய நடக்குது இல்லை அப்போ அவர்கள் அனுப்புகிறதுனா அப்போ அவங்க வந்து இன்னும் ஒரு பக்கமான ஒரு ஸ்டேஜுக்கு அவங்களே வரல போல தானே அப்படின்னு அவர் கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறேன்னா இங்கே பாரு பிறக்கிற எல்லா ஆன்மாக்களுமே மோசம் கிடையாது ஸோ ஃபாஸ்ட் மெஜாரிட்டி நிறைய பேர் வந்து நல்ல நிலமையில் வாழ்கிறாங்க அவங்க அவங்க வந்து அவங்களுடைய நல்ல வாழ்க்கையும் பார்த்துக்கிறாங்க பிறருக்கு உதவியும் செய்கிறாங்க ஸோ அப்படி நல்ல ஆன்மாக்களும் உண்டு ஒன்று ரெண்டு அந்த சொற்பமான அளவில் வந்து ஒருத்தவங்க தவறு செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீ மொத்தமாக எல்லாத்தையுமே வந்து தவறு அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னா இல்லை இல்லை சாரி சாரி ஸோ பரவாயில்ல நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படிங்கிற டாக்டர் அப்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இவர்கள் மேலே வர்றாங்க வந்தோடனே என்னுடைய மாஸ்டர்ஸ் மாதிரி இருக்கவங்கள அவங்களோட எனர்ஜி வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க ஸோ அவங்கள வந்து தனியாக ஒரு இடத்துல வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க எதுக்குன்னா இந்த ஒரு கிரகத்திலிருந்து வந்த ஆன்மாக்களில் இந்த ஒரு ஆன்மா மட்டும்தான் இப்படியா இல்லை அந்த கிரகத்திலேருந்து வந்த எல்லா ஆன்மாவுமே இதே மாதிரி ஒரு மோசமான ஒரு குணாதிசயம் அதிசயம் அவர்கள்ட்ட இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க இந்த ஒரு கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸோ இவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதோடு ஓகே அந்த இருந்து வந்த எல்லாமே ஆன்மாவுமே இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவர்களுக்கு பிறப்பதற்கு அனுமதி கிடையாது திருப்பியும் அந்த இடத்துக்கே தூக்கி போட்டுருவாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராசஸ் ஏதாவது ஒன்று பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய செக்ஷன் பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல சொல்ல ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஸோ என்னுடைய செக்ஷன் வந்து இந்த மோசமான க்ரூவல் லைஃப் ஸ்டைல்ஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டானது இது ஒரு ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் மாதிரி இவங்களோட எனர்ஜி வந்து என்னால் ரெஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு நாங்கள் பார்ப்போம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் அதுக்கு உண்டான மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் கொடுத்தா அவங்களுக்கு வந்து அடுத்த பிறப்புக்கு உண்டான வழக்கையை ஏற்படுத்தி கொடுப்போம் டாக்டர் சொல்கிறார் இப்போ இந்த ரீஹாபிலிட்டேஷன் நீங்கள் பொழுது நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குற்ற உணர்ச்சி இருக்கக்கூடியவர்களை மட்டும்தான் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இல்லையா பொழுது ஆமாம் அப்படிங்கிறார் அப்போது இதில் என்னென்னா அந்த அடுத்த பிறவி அவர்களுக்கு அனுப்பி கொடுக்கும் பொழுது அவர்கள் செய்த தவறுக்கு பன்மடங்கு துன்பத்தை வந்து அவர்கள் இவங்க வந்து வாழ்ந்த காலத்தில் யாருக்கும் துன்பத்தை கொடுத்துருப்பாங்களா அதுபோல் பன்மடங்கு அதிகமான துன்பத்தை இவர்களுக்கு ஏற்படு ஏற்படுத்துகிற மாதிரி அவர்களுடைய வாழ்க்கை அமையும் அப்போது இவர் டாக்டர் அதை தான் கேட்குறாரு ஸோ நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குற்ற உணர்ச்சியோடு இருக்கிறவர்கள் தான் நீங்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து மறுவாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்குறீங்கன்னா ஆமாம் அப்போது டாக்டர் நீ கேட்குறேன்னா நம்மளுடைய அந்த கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது தண்டனைக்கு உண்டானது கிடையாது இல்லை நான் அப்படி தான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அப்படின்பொழுது அந்த அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஆன்மா ஒரு பேஷண்ட் சப்ஜெக்ட் என்ன சொல்கிறார்னா கண்டிப்பாக கர்மம் அப்படிங்கிறது தண்டனை எல்லாம் கிடையாது நீ வந்து நான் ஏன் வந்து பன்மடங்கு அதிகமான துன்பம் அப்படிங்கிறது வரும்னா அடுத்த பிறவிலேயே அது வராது அவங்க பல பிறவைகள் எடுப்பாங்க பல பிறவைகளில் இவங்க துன்பம் கொடுத்துருப்பாங்களே யாரோ ஒருத்தருக்கு ஸோ ஆப்போசிட்டில் வந்து அந்த அனுபவிச்சவன் இருப்பாங்களில்ல அந்த அனுபவம் ஸ்டேஜில் இவங்களே போய் இருந்தால் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வரும் இப்படி வரும்பொழுது அது ஒரே பிறவையில் நடக்காது பல பிறவைகளில் அப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து அந்த மல்டிப்ளை ஆகும் ஸோ பன்மடங்கு அவர்களுடைய துன்பம் அப்படிங்கிறது அதிகமாகும்னு நான் சொல்ல வந்தேன் ஸோ நிறைய பிறப்புகள் அவர்களுக்கு துன்பமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதே வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவன் பண்ணினதுக்கு உண்டான அனுபவமும் அந்த தப்புக்கு பாடம் பாடங்கத்துக்கணும்ல அந்த பாடங்கத்துக்கிறது இப்படி நிறைய ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் அது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ டாக்டர் என்ன கேட்குறேன்னா இது நல்லா இருக்கே என்ன ஒரே பிறவீனா தான் கஷ்டமாக இருக்கும் பல பிறவைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு இது வருது அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஓகே தானே இந்த ஒப்பீனியன் இந்த ஆப்ஷன் நிறைய பேர் ஏற்றுக்குவாங்கன்னா அந்த இடத்துல தான் நீ தப்பு பண்ணுற நிறைய மக்கள் அதை ஏற்றுக்கிறது கிடையாது ஏன்னா நான் வந்து பாதிப்புக்குள்ளாகவனால் நான் வந்து போய் பிறக்கணும் அப்படிங்கிறது எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அதனால் அவங்க பூமிக்கு வரமாட்டேன் இல்லை நான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களம்மா அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுவீங்க தவறு பயங்கரமாக செஞ்சுட்டு அவங்கள்ட்ட ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி இருக்கு ஆனால் இந்த மாதிரி துன்பத்தை அனுபவிச்சுக்கிறதுக்கு ஒரு பிற வாய்ப்பு கொடுக்கும்பொழுது அதை ஏற்றுக்கிறது இல்லை அப்போ அந்த மாதிரி ஆன்மாக்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்களோட எனர்ஜி நாங்கள் வந்து டிசிமினேட் பண்ணிடுவோம் ஸோ அப்படின்னா அந்த எனர்ஜி அப்படி பிரிச்சிருவாங்களாம் ஃபுல்லாக அந்த லைட் பார்ட்டிகல்ஸ் அந்த ஃபோட்டோன்ஸ் அந்த எனர்ஜி வந்து அப்படி தனித்தனியாக அப்படி பிரிச்சிருவாங்களா பிரிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் பிரிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் ரீமாடலிங் மாதிரியா அப்படின்னு ஆ அப்படின்னு சொல்லலாம் எனர்ஜி வந்து இப்படி பிரேக்கப் பண்ணி நாங்கள் புது எனர்ஜி வந்து அவங்களுக்கு செலுத்துவோம் அப்படிங்கும்போது டாக்டர் கேட்குற சி எனர்ஜி கேன் நைதர் பி டிஸ்ட்ராய்ட் நார் பி கிரியேட்டட்னு தானே சொல்கிறோம் ஸோ நீங்கள் எப்படி இங்கே அழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கன்னா ஏய் நாங்கள் அழிக்கலாம் ஒன்றும் இல்லைப்பா அந்த சக்திகளை தனித்தனியாக அப்படி பிரிச்சுடுவோம் ஸோ அவங்ககிட்ட ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி சொல்லப்போனால் அவன் நெகட்டிவிட்டினுடைய மொத்த உருவாவே அவன் இருக்கான் அந்த மாதிரி இருக்கும்போது எனர்ஜி கம்ப்ளீட்டாக பிரித்து ஒரு பங்கு அவனுடைய எனர்ஜியும் ஒன்பது பங்கு புது எனர்ஜியும் அவனுக்கு வந்து கொடுப்பான் ஸோ மேக்சிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் நம் எனர்ஜி அவங்ககிட்ட இருக்கும் ஒரு பார்ட் ஆஃப் அவனுடைய ஓன் எனர்ஜி அந்த இடத்துல இருக்கும் அவன் வந்து தன்னுடைய ஒரு நிலைப்பாட்டை இழக்கவே மாட்டான் அவன் அவனாகவே இருப்பான் பட் ஒரு பகுதி அவனும் நிறைய பகுதி அந்த மாதிரி அந்த எனர்ஜி இப்படி பிரித்து 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 ஸோ மேக்ஸிமம் எனர்ஜி இது ஒரு ரீமாடல் பண்ணுற மாதிரி தான் அவனுடைய ஒரு சில விஷயங்கள் அவன் விட்டு போனாலும் கூட ஆனால் அவன் அவனு மாதிரியே இருப்பான் அவனுக்கு எந்த விதமான ஒரு மாறுபாடும் இருக்காது அப்போது டாக்டர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் ஸோ ஒரு ஒரு மோசமான ஒரு ஒரு மோசமான இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லதை கொண்டு வந்து அவன் மேலே பூத்துறதா அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் சிரிக்கிறார் ஏ நல்லதுன்னு கிடையாது புது எனர்ஜி அவ்வளோ தான் மெத்தபடி வரணும்ல அவன் அவனாகவே தான் இருப்பான் எந்த விதமான ஒரு தன்மை மாறுபாடும் அவங்ககிட்ட இருக்காது ஸோ அவன் செஞ்ச தவறுலேருந்து குற்றத்துலேருந்து எல்லாமே அவனுக்கு ஞாபகம் இருக்கும் ஜஸ்ட் அடுத்த பிறப்பை எடுத்துகிட்டு வரும்பொழுது அவன் திருப்பியும் அந்த குற்றத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு இது இந்த ஒரு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் நாங்கள் அங்கே பண்ணுவோம் அப்போது இதை வந்து அவங்க ஏற்றுக்குறாங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது நிறைய பேர் நல்லா ஏற்றுக்க முடியறதில்லை ஏன்னா அவங்க என்ன நினச்சி பயந்துக்கிறாங்கன்னா முதல்ல நான் வந்து துன்பமான ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கிறதுக்கு பயப்படுறாங்க ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு ஒரு ரீமாடலிங் பண்ணி இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் பயப்படுவாங்க அப்படிங்கிறாங்க அப்போ இந்த மாதிரி எதையுமே நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மாக்கள் என்ன ஆவாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது எனக்கு தெரியல அப்படின்ட்டார் தே கோ இன் டு அ லிம்போ அப்படிங்கிற லிம்போன்னா என்னென்னா எந்த விதமான அசைவும் இல்லாமல் அப்படியே சடப்பொருள் மாதிரி இருக்கக்கூடியது சுய நினைவு இல்லாமல் எந்த விதமான அசைவும் இல்லாமல் இருக்கக்கூடியது லிம்போ அப்படிம்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மைக்கு போயிடுவாங்க ஸோ ஓ பிளேஸ் ஆஃப் சாலிட்யூட் தனியாக அவங்க மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு இடம் அது அந்த எந்த விதமான அசைவும் இல்லாமல் போயிடுவாங்க பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அது இன்னும் அட்வான்ஸ்டான லெவல் ஸோ எனக்கு தெரியாது அப்படின்ட்டு இந்த சப்ஜெக்ட் ஸோ இது போல தான் வந்து இந்த பட்டு மோசமான இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரீமாடலிங் அப்படிங்கிற மாதிரி இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் எல்லா ஆன்மாக்களுமே அந்த சோல் கண்டாமினேஷன் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பிறருக்கு துன்பப்படுத்தக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு நிலையாக அப்படின்னு கேட்டால் கிடையாது அவர்களுக்கே அவர்கள் துன்பப்படுத்திக்கக்கூடியவர்களுக்கும் கூடியவர்களுக்கும் இந்த ஒரு நிலை அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இதை நம்ம என்ன எப்பவுமே சொல்லுவோன்னா என்னுடைய முன்வினை கர்மம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும் நான் முன்னாடி செஞ்ச பாவத்திற்கு உண்டான ஒரு விளைவு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேரத்துலையுமே நம்ம அனுபவிக்கக்கூடிய துன்பத்திற்கு இது காரணமாக ஆவது கிடையாது அப்படிங்கிறார் டாக்டர் ஏன்னா உண்மைதான் இந்த மாதிரி முன்வினை கர்மங்கள்னால நம்ம செஞ்ச பாவத்திற்கு உண்டான துன்பங்கள் இப்போ அனுபவிக்கிறோங்கிறது தான் ஆனால் எல்லா நேரங்களையும் அப்படி கிடையாது எப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல பிறப்பில் நல்ல ஒரு ஆன்மாவாக இருந்தவர்களும் கூட என்னுடைய அடுத்த பிறப்பு எடுக்கும் பொழுது இதுபோல் துன்பங்களை நான் அனுபவித்தேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஆன்ம முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாலண்டியராக அவங்க வந்து இந்த மாதிரி துன்பமான ஒரு வாழ்க்கையை வாங்கிட்டு வருவாங்க அப்படியும் நிறைய பேர் உண்டு அப்படிங்கிறார் அப்போ அந்த மாதிரி வாங்கிட்டு வரும்பொழுது அவங்க நல்ல ஒரு ஆன்மை நல்ல ஒரு நிலையில் இருந்தவர்கள் தான் வாலண்டியரை அதை வாங்கிட்டு வரதுக்கு காரணம் என்ன ஆன்மமுனேற்றத்துக்காக இப்படி இருந்தவர்கள் வாழ்க்கையில் துன்பப்பட்டு கொஞ்சம் கூட அந்த நெகட்டிவிட்டி இது அப்சர்வ் பண்ணிட்டு மேலே போகும்பொழுது இவங்க வந்து இந்த ரெஸ்ட்ரேஷன் மாஸ்டர்ஸ் போகணுங்கிற அளவுக்கு ஒரு பயங்கர ஒரு இதான ஒரு இடத்திற்கு அவர்கள் போவது கிடையாது அதற்கு முன்னாடியே வந்து அவங்க கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுறாங்க எங்கன்னா அது ஒரே ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிற இது ஒரு பேஷண்ட் வந்து சொன்னதான் ஒரு நர்ஸ் ஸ்டேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு இதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் டாக்டர் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏதாவது சும்மா காய்ச்சல்ங்க அப்படின்னா அந்த நர்ஸ் பார்த்து ஒரு ஊசி போட்டு அனுப்பிச்சுட்ரு இல்லைங்களா டாக்டர் பார்க்கணுங்கிற அளவுக்கு மோசம் ஒன்றும் இல்லை அந்த நர்ஸம்மாவே அந்த இது ப்ரெஷர் பார்ப்பாங்க இல்லை பார்த்துட்டு இல்லைங்க இந்த மாதிரி வச்சு அப்படிங்கன்னு அனுப்பிச்சிட்டுருவோம் இதே தான் அங்கேயும் நடக்குது சொல்லப்போனால் அங்கே தான் இங்கே நடக்குது என்னென்னா ஒரு பேஷண்ட் சொல்கிறாங்க அங்கே வந்து ஒரு லேடி கைண்ட் ஆஃப் நர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நீங்கள் நர்ஸ் மாதிரின்னு ஃபிசிக்கலாக இது பண்ணிக்க வேணால் அந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக் புரியறதுக்காக சொல்கிறேன் அவங்களுடைய அந்த ஆன்மாவனுடைய பேர் நூமி என்யூஎம்ஐ நூமி அப்படிங்கிறவங்க ஏ நூமி நான் அவங்கள தான் பார்த்துருக்கேன் இப்போ நான் அந்த இடத்துக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க வந்து வாலண்டியராக வாழ்க்கையினுடைய துன்பத்தை வாங்கிட்டு வந்தவங்க இங்கே நிறைய கஷ்டத்தனுபவச்சதுனால அந்த ஒரு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது அவங்க மேலே இருந்தது ஸோ அந்த நர்ஸ் ஸ்டேஷன் மாதிரி அந்த இடத்துக்கு போகிறாங்க போகும்பொழுது அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நூமி அவங்களுடைய ஆன்மை வந்து என்னை முழுசும் அந்த அந்த எனர்ஜி வந்து என்னை எப்படி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுச்சு இப்படி இப்படி கட்டி பிடிச்சா எப்படி இருக்கும் அதுமாதிரி முழுசாக என்னை கவர் பண்ணிடுச்சு ஸோ என்னுடைய நெகட்டிவிட்டி அப்படியே என்னை விட்டு கம்ப்ளீட்டாக அப்படி விலகி போயிடுச்சு அவங்க வந்து எங்கிட்ட கம்ப்ளீட் அவங்களுடைய முழுசாக அந்த எனர்ஜி என்கிட்ட அப்படியே கொடுத்த போல தான் எங்கிட்ட அந்த ஒரு ஃபீல் இருந்தது அதுக்கப்புறம் அவங்க விலகி வந்துட்டு நான் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் போட நான் நல்லபடியாக இருந்தேன் ஸோ ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு இப்போ சந்தோஷமாக போயிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரியும் நடக்கும் ஸோ நமக்கு கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய முன்வினை கர்மம் கிடையாது நம்மளாம் வாலண்டியராக கேட்டுக்கிட்டு வந்த விஷயங்களாகவும் இருக்கும் இது ஒன்று அடுத்து இன்னொன்று ஒன்று பார்க்கும்போது சோல்ஸ் இன் சாலிட்யூட் அப்படிங்கிற சாலிட்யூட்னா தனிமை சோல்ஸ் இன் சாலிட்யூட் அப்படிங்கிற டாக்டர் அது என்ன அப்படின்னா முந்தைய ஒன்று ரெண்டு பதவிகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் இங்கே பூமியில் பிறந்து இறந்தவர்கள் ஆண்மூலகமும் போயிருக்க மாட்டாங்க ஆனால் அந்த பூமிக்கு உள்ளேயே இருந்துட்டு அவங்க வந்து தனியாக இருந்துட்டு பேய் கிடையாது ஸோ பேய் மாதிரி இல்லாமல் இந்த ஒரு இடத்துல அவங்களுக்குன்னு தனியும் ஒரு உலகத்தை உண்டு பண்ணிட்டு அந்த இடத்துல அமைதியை உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு ஏன்னா அவர்கள்னால் இறப்பையும் ஏற்றுக்க முடியாது அவர்கள் வந்து மேலுலகம் போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய தவறு வந்து அவர்கள் போட்டு கொண்டுகிட்டு இருக்கும்போது தனக்கு தானே ஒரு உலகத்தை உண்டு பண்ணிட்டு அந்த உலகத்துக்குள்ளே தனிமையாக உட்காந்துட்டு இருப்பாங்க இவங்க யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அங்கே வாட்டுக்கு இருப்பாங்க இது வந்து நம்ம முந்தைய ஒரு ரெண்டு மூணு பதிவுக்கு முன்னாடி இந்த பதிவில் பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்பொழுது கொஞ்ச நாள் வாய்ப்பு கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் அவங்களுடைய கைடு ரொம்ப இறக்க குணம் கொண்டு அந்த கைடு இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசி சமாதானப்படுத்தி மேலே கூப்பிட்டு போகிறது உண்டு இந்த மேலே போனாலுமே அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்கிறது அதெல்லாமே பண்ணிவிட்டும் அவங்க வந்து அந்த இடத்துலையும் கொஞ்சம் நாள் தனிமையாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்களாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய அந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு ரிஹர்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி அந்த சோல் குரூப்புக்குள்ளே போகிறக்கு முன்னாடி பூமியில் அவங்க விட்டுட்டு வந்த மனிதர்களுக்கு திருப்பி ஏதாவது உதவி செய்யணுன்னா வந்து செஞ்சுட்டு போகக்கூடிய அந்த ஒரு தன்மைகள்லாம் அவங்க இருப்பாங்க திஸ் இஸ் ஒன் கேட்டகரி ஒன் அஜெண்டா இன்னொருத்தங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்மூலகம் போயிடுவாங்க போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இன் சாலிட்யூட் அப்படிங்கிறார் அது என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க போயிட்டு ஒரு சோல் குரூப்புக்குள்ளே போகும்பொழுதும் கூட அவர்கள் வந்து தனியாக ஒரு இடத்து அங்கே ஒரு தனியாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குமா அந்த இடத்துக்குள்ள போய்ட்டு அமைதியாக தன்னுடைய வாழ்க்கையை ஒரு ரிவைன் பண்ணி பார்ப்பாங்களாம் ரிவைன் பண்ணி பார்த்துட்டு இது ஒரு பேஷன்ட் சொன்ன ஒரு விஷயம் நான் எப்போவுமே அங்கே போனேன்னா அந்த ஒரு தனியாக இருக்க இடத்துக்கு போயிடுவேன் போய்ட்டு நான் என்ன பண்ணினேன் என்ன எது அப்படிங்கிறது ஒரு ரிவைண்ட் பண்ணுவேன் என்னோடய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறது ஒரு ரிவைண்ட் பண்ணுவேன் ரிவைன் பண்ணிவிட்டு நான் என்ன நல்லா செஞ்சேன் நான் என்ன நல்லா செய்ய தவறுனேன் என்னால் எதெல்லாம் ஏற்றுக்க முடிஞ்சது எதெல்லாம் ஏற்றுக்க முடியல ஸோ என்னுடைய ஒரு நேச்சராகவும் ஒரு கேரக்டராகவும் நான் வச்சுக்கிறதுக்கு இந்த குணாதிசயங்கள் எனக்கு தேவை அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணி எனக்கு தேவைப்படக்கூடிய குணாதிசயங்களை நான் வச்சுக்கிட்டு என்னால் எடுத்துக்க முடியாத குணாதிசயங்களை நான் அப்படியே அழிச்சிடுவேன் என்னை விட்டு இது பண்ணிடுவேன் இப்படி அந்த பேஷன்ஸ் சொன்னது தைரியம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் வந்து என்னுடைய குணமாக எடுத்துக்கிட்டேன் ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸோ ரிலேஷன்ஷிப் தக்குன்னு எனக்கு தமிழ் ஞாபகம் இல்லை ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீடு நீடுழி அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிலச்சி நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு ஒரு திறமை அப்படிங்க எனக்கு அது பெருசாக ஒரு பொருட்டாகவும் தெரியல அதனால் தான் என்னுடைய கேரக்டர்லேருந்து வந்து அப்போ அடுத்த பிறப்பு எடுக்கும்பொழுது இந்த தைரியம் அப்படின்னு சொல்கிறது என்னுடைய குணமாகவே வந்து எங்கிட்ட இருந்துருக்கும் இந்த மாதிரியும் அட்வான்ஸ்டு சோல்ஸ் இதை பண்ணுவாங்களாம் ஸோ போயிட்டு அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் வரைக்கும் இருந்துட்டு வரவர்களும் கொஞ்சம் காலம் நேரம் வந்து இருந்துட்டு வரவர்களும் உண்டு அட்வான்ஸ்டு சோல்ஸ் அடிக்கடி இந்த இடத்துக்கு போயிட்டு வரவங்களும் உண்டு இதில் என்ன பியூட்டினா இவங்கள்லாம் நேச்சுரல் லீடர்ஸ் இயற்கையாகவே அந்த ஒரு வழிநடத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அவர்களுக்கு உண்டு அன்ஃபார்ச்சுனேட்லி பிறப்பெடுக்கும் பொழுது இந்த மாதிரி குணாதிசயத்தோடு அதாவது இயற்கையாகவே அந்த ஆளுமைத்தன்மையும் ஒரு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் பிறப்பெடுக்கும்பொழுது பொழுது என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னால் தானே அழிச்சுக்கிட்டும் தனக்கு அழிவு வந்தாலும் பரவாயில்ல தன் மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையில் இருந்து தங்களை போட்டு அதிகமாக வருத்தி இது பண்ணிக்குவாங்களாம்மா இப்படிப்பட்ட ஒரு ஆன்மாவை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அவங்க பேர் ஆக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மா இப்படிப்பட்ட ஒரு ஆன்மா இயற்கையாகவே அவங்க வந்து ஒரு லீடர் சரிங்களா அந்த ஒரு தன்மை கொண்டவர் ஆனால் தன் மக்களுக்காக தன்னைவே தியாகம் பண்ணிக்கிட்டே ஸோ தான் இருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சாலுமே மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருந்த ஒரு ஆன்மா ஸோ அவரை பற்றின ஒரு செய்தி பட் அதை அடுத்த பதிவில் பார்ப்போம் இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு ஸோ நிறைய பேர்த்து இருக்கக்கூடிய டவுட்டு இங்கே துன்பப்பட்டு துன்பப்பட்டெல்லாம் கிடையாது துன்பப்படுத்தி அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழித்து சீர்கெடுத்து இருக்கக்கூடியவர்கள்லாம் மேலுலகம் போனாலும் நிம்மதியாக தான் இருப்பாங்களா அப்படின்னு சொன்னால் ஸோ அவர்கள் உடனடியாக அந்த அன்மூலகத்திற்கு அனுப்பப்படுவது கிடையாது அவர்களுக்கு ஏகப்பட்ட ஸ்டேஜஸ் இருக்குது அதற்கப்புறம் அவர்கள் எடுக்கக்கூடிய பிறவைகள் எல்லாமே அந்த ஒரு துன்பத்தையே ஒரு வாழ்க்கையாக கொண்டவர்களாக தான் அவர்கள் பிறவையும் எடுக்கிறாங்க ஸோ எவ்ரித்திங் இஸ் இன் அ பேலன்ஸ் ஸோ அதை தான் அதை சொல்லுவாங்களே இயற்கை வந்து எப்போவுமே சமமாக தான் எல்லாத்தையும் நடத்தும் நடத்திக்கிட்டும் இருக்குன்னு ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்றைக்கி வந்து தப்பு செய்கிறவன் சந்தோஷமாக இருக்கான் அப்படிங்கிறதெல்லாமே இருந்தாலுமே அவர்களுடைய அடுத்தடுத்த நிலைப்பாடு அப்படின்ற நம்மளுடைய கலாச்சாரம் ரொம்ப சரியாக சொன்னதுங்க இன்றைக்கி நீ எவ்வளோ வேணாலும் ஆடலாண்டா ஆனால் இதுக்கு நீ ஒரு நாள் அனுபவிப்படா அப்படின்ட்டு ஒரு சிலர் இந்த பிறப்புலையும் அனுபவிச்சுட்றாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா பிறப்புகளையும் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இப்போது நிறைய பேர் அந்த என்னடாதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு மனசு ஒரு சாந்தமான ஒரு நிலையில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு புரிச்சிருந்துருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் போது வரையும் தொடர்ந்த நிதனங்கள் நான் அவங்க நேரத்தில் என்ன பண்ணி நன்றி